Hello everyone, welcome to iGen Innovation. In this video, you can see the piezo electric plate and how to use the application. You can see a perfect outline. So, video is very good. So, what is piezo electric plate? Piezo electric plate is simple. That is one force of the electrical signal. அப்போ ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் சிக்னல் மாத்தினா நம்ம எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அதால வந்து ஒரு காரோட ஆக்சிடென்ட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இல்லைன்னா ஒரு ப்ரெஷர், இந்த ப்ரெஷரை எலக்ட்ரிக் சிக்னலில் மாத்துறது தான் இதோட பிரதானமான வேலை. ஆனால் இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி அவுட்புட் வோல்டேஜ் தான் இருக்கும். இது வந்து பீசோ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற பிரின்சிப்பலில் தான் இது ஒர்க் ஆகுது. இந்த பீசோ எலக்ட்ரிக் பிளேட்டை பீசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு கூட சொல்லிக்குவாங்க. ஸோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பட் இதோட பிரதானமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாத்துறது தான். தென் பீசோ எலக்ட்ரிக் ரிவர்ஸாக கூட ஒர்க் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒரு மெக்கா எலக்ட்ரிக்கல் சார்ஜஸை கூட ரிவர்ஸ் ஆகிட்டு வந்து ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் இல்லைன்னு ஒரு சவுண்ட் எனர்ஜியாக கூட மாற்ற முடியும். எதுக்காக நான் இதை ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பஸ்தர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் பஸ்தர் எல்லாமே இந்த பீசோ எலக்ட்ரிக் பிளேட்னால் தான் ஆப்ரேட் ஆகுது. ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியை வச்சு அந்த பீசோ எலக்ட்ரிக் பிளேட்டை நாம் இன்புட் ஃப்ரீக்வன்சி கொடுக்கும்போது அது ஒரு கரஸ்பாண்டிங்கான அவுட்புட் சவுண்ட் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி தரும். ஸோ சவுண்டு வேவ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணோம்னா இந்த பீசோ எலக்ட்ரிக் பிளேட் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறத வச்சு. ஸோ அது ஸ்ட்ரெச்சும் ஆகும் கம்ப்ரஸும் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரெச் அண்ட் கம்ப்ரஸ் வந்து ரொம்ப வேகமாக, ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் ஃப்ரீக்வன்சியை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சியை வச்சு ஸ்ட்ரெச் அண்ட் கம்ப்ரஸ் பண்ணும்போது அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை சவுண்ட் எனர்ஜியாக கூட மாற்றி கொடுக்கும். ஸோ ரிவர்ஸ் எஃபெக்ட் கூட இந்த பீசோ எலக்ட்ரிக் பிளேட் நமக்கு கொடுக்கும். இதோட ஒர்க்கிங், இந்த ஒர்க்கிங் எப்படி இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் அந்த பீசோ எலக்ட்ரிக் பிளேட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் அதை கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு ரிவர்ஸ் அவுட்புட் வச்சு கொடுக்கும். நம்ம மறுபடியும் சொல்கிறேங்க, கனெக்ட் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் டு யுவர் சர்க்கியூட் அண்ட் ப்ரெஸ் த டாப் ஆஃப் த சென்சர். நீங்கள் உங்கள் சர்க்கியூட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்சாரை வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த சென்சார்லேருந்து ஒரு அவுட்புட் வோல்டேஜ் கொடுக்கும். அந்த அவுட்புட் வோல்டேஜை நாம் பயன்படுத்திக்கலாம். ஓகேயா? ஸோ இதை எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த பீசோ எலக்ட்ரிக் பிளேட்டை நான் டேரெக்டாக வந்து ஒரு எல்இடியில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் அந்த பீசோ எலக்ட்ரிக் பிளேட்டுக்கு மேலே வந்து நான் ஒரு ப்ரெஷர் கொடுத்தேன் அப்படின்னா இந்த எல்இடி ஆன் ஆகும். பட் யதார்த்தமாக பார்த்துச்சுன்னா இந்த எல்இடிக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 1.8 வோல்ட் இருந்தால் தான் எல்இடி ஆன் ஆகும். ஆனால் இங்கே நீங்கள் பார்க்குறது ஒரே ஒரு பிளேட்டு தான் இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு பிளேட்டை வச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்இடி க்ளோ ஆகாது. நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். பட் ரியாலிட்டியாக நம்ம இதை கொஞ்சம் எல்இடி க்ளோ பண்ண வைக்கணும் அப்படின்னா ஒரு 10 பிளேட் இல்லைன்னு 20 பிளேட்டை வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணி நம்ம 20 பிளேட்டையுமே வந்து ஒரே நேரம் ப்ரெஷர் கொடுத்தோன்னா நமக்கு அவுட்புட் வந்து ஒரு 1.8 வோல்ட் வரைக்கும் எடுத்துக்க முடியும். அப்போ 1.8 வோல்ட் எடுக்கிறதுக்கு 10 பிளேட் கண்டிப்பாக தேவை. இல்லைன்னு நீங்கள் வந்து ஒரே ஒரு பிளேட்டை வந்து நீங்கள் எல்இடியில் கனெக்ட் பண்ணி ப்ரெஷர் பண்ணீங்க அப்படின்னா எல்இடி டெஃபினட்டாக க்ளோ ஆகாது. பட் நீங்கள் பீசோ எலக்ட்ரிக் பிளேட்டோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் இந்த இமேஜை நான் கொடுத்துருக்கேன். பீசோ எலக்ட்ரிக் பிளேட்டில் நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுத்தா ஒரு அவுட்புட் வோல்டேஜை கொடுக்கும். அந்த வோல்டேஜை வந்து நாம் ஏதாவது அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பின் கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது அதுக்கு ரெண்டு டெர்மினல் தாங்க. இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும், ஆனால் ஒயர்ஸ் எதுவுமே வராது. நாம் தான் சோல்டரிங் பண்ணணும். இன்னர் சர்க்கிளை வந்து நாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா பாசிட்டிவ் எடுத்துக்கலாம், அவுட்டர் சர்க்கிளை வந்து நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். அப்ளிகேஷனாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சுட்டு நான் சொன்னதான் ப்ரொடக்ஷன் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் சவுண்டு ஜெனரேட்டிங் ஆஃப் ஹை வோல்டேஜ், அதாவது ஒரு வோல்டேஜை இன்புட்டாக கொடுத்து ஒரு சவுண்ட் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரீக்குவன்சி ஜென்ரேட் பண்ணிக்கலாம், ஒரு ஷாக் டிடெக்ஷன் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினாக நான் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் பண்ணதான் ஒரு ஆக்சிடெண்ட்டுக்காக ஏர் பேக் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் ஆகும்போது ஒரு ப்ரெஷர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் வோல்டேஜை கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல இந்த பீசோ எலக்ட்ரிக் பிளேட்டை யூஸ் பண்ணலாம்.
நீங்கள் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளாக நான் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். என்னென்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபுட், அதாவது நீங்கள் ஒரு கார் போகக்கூடிய ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பீட் பிரேக்கரில் கார் எப்போவுமே ஸ்லோவாக ஏறி இறங்க தான் போகும். அப்போ அந்த ஸ்பீட் பிரேக்கரில் அந்த வீல் ஏறி இறங்கும் போது அந்த பிரேக்கரில் கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் கிடைக்கும். அந்த ப்ரெஷரை யூஸ் பண்ணி அந்த ஸ்பீட் பிரேக்கருக்கு உள்ளாடி இந்த பீசோ எலக்ட்ரிக் எலமெண்ட்டை வச்சு நம்ம பவர் ஜென்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த இமேஜில் நான் இன்னொன்று கொடுத்துருக்கேன், ஒரு ஃபுட் வால். நம்ம சும்மா நடக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் கீழே வந்து நம்ம பீசோ எலக்ட்ரிக் பிளேட்டை வச்சுக்கிட்டு நம்ம வியூவர்ஸ் ஆட்கள் வந்து நடந்து போயிட்டே இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதனால பவர் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி தான் இந்த இமேஜ் இருக்குது. பட் இதே மாதிரி நிறைய பண்ணலாங்க. ஈவன் ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ண ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நீங்கள் டான்ஸிங் ஃபுட் வால்ஸ், இப்போ சில சில கிளப்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த கிளப்ல எல்லாம் வந்து எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க. அப்போ டான்ஸ் ஆடும்போது அந்த ஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக ஒரு ஷேக் ஆகும், ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷனை யூஸ் பண்ணி பவரை ஜெனரேட் பண்ணலாம். உண்மையாகவே அது கிளப்பில் இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி நம்ம ஜம்பிங் ஏற்ற மாதிரி லைட்னிங், அது ஒரு பர்ஃபெக்ட் என்விரான்மெண்ட்லாம் கிரியேட் பண்ணி ரியல் டைமாகவே வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி கூட நாம் இதை நாம் யூஸ்லேஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பீசோ எலக்ட்ரிக் பிளேட்னா என்னன்னு ஒரு அவுட்லைன் கிடச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பட் ஒன் மோர் டைம் சொல்கிறேன், அது ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளான ஒரு பிளேட்டு. அந்த பிளேட்டு ஒரு ஸ்ட்ரெச்சும் ஆகும், கம்ப்ரஸும் ஆகும். இது வந்து நம்ம பவர் சப்ளை கொடுக்கும்போது நடக்கக்கூடிய ப்ராசஸ். அப்போ நாம் ஸ்ட்ரெச் வெளியேந்து நம்ம கம்ப்ரஸ் ஒரு ப்ரெஷர் கொடுத்தா அது வோல்டேஜை கொடுக்கும். நாம் அந்த ரெண்டு பின்னு வழியாக வோல்டேஜ் இன்புட்டை கொடுத்தா இந்த சவுண்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் வைஸாக ரெண்டு ப்ராசஸுமே அது பண்ணிக்கோங்க. இதை வச்சு நாம் ரியல் டைம் அப்ளிகேஷன் பண்ணும்போது ஒரு பவர் சப்ளை ஜென்ரேட் பண்ணுற மாதிரி கான்செப்டோ இல்லைன்னா சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கான்செப்டோ பண்ணிக்கலாங்க. தேட்ஸ் ஆல். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இருக்கிற ஒரு வீடியோ போடுறோம். அட் த சேம் டைம் இதை வச்சு நாங்கள் ரியல் டைம் அப்ளிகேஷன் மேக் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடுவோம். போடும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப ஐடியா கிடைக்கும். பிகாஸ் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா, இந்த பிளேட்டை பயன்படுத்தி ஒரு வைப்ரேஷனை மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத. ஸோ பெர்ஃபெக்டான ஸ்கெமேட்டிக் போட்டு நாங்கள் அது அவுட்புட் எடுத்து உங்களுக்கு வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறோம். அன்டில் தென் பாய் பை, தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள்.